Hello guys, welcome to Hema Stories. Hello friends, welcome to our channel. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா ராஜா கதை தான் பார்க்க போறோம். இது என்ன மாதிரியான ஒரு கதைனா, ஒரு ராஜா இருக்காரு, அவருக்கு நிறைய சேவகர்கள் மந்திரிங்க இருக்காங்க. அவருக்கு திடீர்னு ஒரு நாள் சந்தேகம் வருது. நமக்கு எல்லாருமே உண்மையாக இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் அவருக்குள்ளே வருது. சரி, நான் அதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அது மூலமா அவருக்கு யார் உண்மையாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டெஸ்ட் வைக்கிறாரு. அது என்ன மாதிரியான ஒரு டெஸ்ட்டு, அதில் யார் வின் பண்ணுறா, அவர் மனசில் யார் இடம் பிடிக்கிறா அப்படின்ற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு நிறைய மந்திரிங்க இருந்தாங்க. எல்லா மந்திரிங்களும் ராஜா சொல்றதை கேட்டு நல்லபடியாக வாழ்ந்தாங்க. ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எல்லாரும் தன்கிட்ட நடிக்கிறாங்களோ அப்படின்ட்டு உடனே ஒரு பரீட்சை வைக்க யோசிச்சாரு. எல்லா மந்திரிகளையும் அரசவைக்கு கூப்பிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சாரு. நம்ம எல்லாரும் காட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அறிவிச்சாரு. ஒரு நாள் எல்லா மந்திரிகளையும் கூட்டிட்டு காட்டுக்கு போனார் அந்த ராஜா. ராஜா சொன்னாரு, இது மிகப்பெரிய காடாக இருக்குது, நிறைய காட்டு விலங்குகள் இருக்குது, எல்லாரும் பத்திரமா இருங்கன்னு சொன்னார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு வைரங்கள் நிறைஞ்ச பைய கீழே போட்டார். அதிலிருந்து வைரங்கள் எல்லாம் கொட்டிடுச்சு. இதை பார்த்த ராஜா, அடடா வைரம்லாம் கீழே விழுந்துருச்சே, பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் வேணுங்கிறத எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் அந்த ராஜா. எல்லா மந்திரிகளும் ஒரு ஒரு பக்கம் போய் வைரங்களை பொறுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஒரு மந்திரிகளும் எல்லா வைரங்களையும் எடுக்க ஆரம்பிக்கும்போது எல்லாரும் தேடி ஒரு ஒரு திசையில் போயிட்டாங்க. அப்போ தான் ராஜா கவனித்தார் என்னன்னா, ஒரு மந்திரி மட்டும் அவர் கூடவே இருந்தார். நீ மட்டும் ஏன்ப்பா இங்கே இருக்க, ஏன் வைரத்தை எடுக்க போலன்னு கேட்டார். இல்லை ராஜா, வனவிலங்குகள் ஏதாவது உங்களை தாக்கிட போகுது, அதனால தான் நான் உங்களை பாதுகாக்க இங்கே நிற்கிறேன்னு சொன்னார். அப்போ தான் ராஜாவுக்கு தெரிஞ்சது யார் நல்ல மந்திரின்ட்டு. உடனே அந்த மந்திரியை முதல் மந்திரியாக அரசவையில் அறிவிச்சாரு, அவரை பணியில் வச்சாரு. அந்த மந்திரியை முதல் மந்திரியாக ஆக்கி அவர் கூடவே வச்சுக்கிட்டார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராஜாவுக்கு எந்த மந்திரி உண்மையாக இருந்தாங்கன்னு சொல்லி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹேமா ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.